அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சி வாயிலாக தமிழகத்தில் உள்ள அனைத்து 7வது வகுப்பு படிக்கும் மாணவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு இந்த இனிய மதிய நேரத்தில் கிடைத்திருக்குமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 7வது வகுப்பில் சமூகவியல் படிக்கும் மாணவர்களுக்கான இந்த ஒரு அரிய வாய்ப்பான கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சி கண்டுகளுக்கு வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம் மாணவர்களே, இப்பொழுது பாத்தீங்கன்னா முதல் பாடம் இடைக்கால இந்தியா, அதை நீங்க ஆசிரியர் நடத்திருப்பாங்க, கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது 2வது பாடம். இந்த 2வது பாடம் என்பது வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம், வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் என்ற ஒரு புதிய பாடத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம். வரலாறு என்பது நீங்க 6வது வகுப்பு படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆசிரியர்கள் நிறைய சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதே போல இப்போ 7வது வகுப்பு வந்ததையுமே நமக்கு வந்து ஆசிரியர்கள் வரலாறு பற்றி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு தொடர்புடையாக ஒரு நினைவுகளுக்காக நாம் இப்பொழுது வரலாறு என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பு. அது அறிவியலா இருக்கலாம், கணிதமாக இருக்கலாம், சமயமாக இருக்கலாம், அல்லது கட்டடக்கலை, இசை, நாட்டியம், ஓவியம், இப்படி வெவ்வேறு வகையான பங்களிப்பை நாம் கடந்த காலத்தில் எடுத்துக்கொண்டுதான் நிகழ்காலத்தில் நம்முடைய வரலாற்றை ஆய்வு செய்து வரலாற்று பிரகாரத்தில் நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கும். நம்முடைய இந்த வாழ்க்கையுடைய அடிப்படை ஆதாரமே கடந்த கால நிகழ்வு தான். கடந்த கால நிகழ்வு ஒட்டி தான் இப்பொழுது நம்முடைய நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கும். அதனால நம்ம கடந்த காலத்துடைய சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்ப இந்த வடக்கிய புதிய அரசு தெரிந்து மிகவும் நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. நான் கருத்துக்கிறேன் இந்த வரலாற்றை பற்றி நாம் பார்க்கும்பொழுது கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது வரலாறு என்பது பாஸ்ட், கடந்த காலம். அந்த கடந்த காலத்து நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது குறிப்பாக இன்றைய நிலை எப்படி வந்தோம் என்பதற்கு சில சான்றுகளாக மெசபடோமிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், சீன நாகரிகம், சிந்து சமூக நாகரிகம், இதன் வழியாக குழுக்களாக இருந்த மக்கள், அந்த குழுக்களுக்கு ஒரு தலைவராக இருந்த தலைவர் பின்னாளில் அரசனாக ஒவ்வொரு குழுவையும் கைப்பற்றி அவர் அரசனாக வாழ்ந்தார். இதுதான் அரசன் என்ற பெயர் வருவதற்கான அடிப்படையாக அமைந்த நிகழ்வு. அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவில் நாம் இதுவரை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆங்கிலேய பேரரசுடைய ஆட்சி முறைகள், மோகலாய பேரரசுடைய ஆட்சி முறைகள், இதற்கெல்லாம் முன்னோடியாக இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிற இந்த பாடத்துடைய மையங்கள். இந்த பாடத்துடைய கட்டளை நோக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் எங்கு ஆட்சி செய்தார்கள், அவர்கள் குறித்த அறிவினை பெறுதல் ஒரு முதல் பாயிண்ட், கட்டளை நோக்கங்கள். 2வது நோக்கங்கள், ராஜபுத்திரனுடைய பங்களிப்பு, இந்த நாட்டிற்கு அவர்கள் என்னென்ன விதமான நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ரெண்டு வகையான நோக்கங்களை இந்த பாடத்துல நம்ம முதல்ல பார்க்கணும். ஏன் இந்த பாடத்துல நம்ம ஒரு கடந்த கால நிகழ்வு ஏன் பாக்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மாணவர்கள் உங்களுக்கு ஒரு நிகழ்வுக்கு அடிப்படை காலம் கடந்த காலம் தான். அந்த கடந்த காலத்தில் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்களும் தவறான விஷயங்களும் தெரிந்து கொள்ளும்போதுதான் நாம் எதிர்காலத்துல சிறப்பாக இருக்க முடியும். சிறந்த மன்னருக்காக நம்ம அசோக சக்கரவர்த்தி சொல்கிறோம், அதே போல இப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாது என்பதற்கு ஹிட்லரை நம்ம சொல்றோம், இப்படி ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதற்கு நெப்போலியன் சொல்கிறோம். இப்படி உலகத்தில் பல்வேறு வகையான வரலாற்று நாயகர்கள் நல்லதையும் நல்லது அல்லாத செயலும் நமக்கு எடுத்துக்காட்டி அதன் வாயிலாகத்தான் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய நல்ல ஆட்சி, ஜனநாயக ஆட்சி முறையை நம்ம அறிவிப்போம். முடியாட்சி பார்த்தோம், சர்வதேச ஆட்சி பார்த்தோம், இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயக ஆட்சியில் தான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கிறோம்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நடந்த நிகழ்வு முறைகள் தான். அதனால நம்ம வரலாறு பார்க்கணும், வரலாறு படிக்கணும், வரலாற்றின் வாயிலாக நம்ம நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வரலாறு படிச்சுக்கிறோம், அதை மாணவர்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வரலாற்று பாடத்தை வந்து கண்டிப்பா படிக்கணும் என்பதை நம்ம கூறுவோம். இப்பொழுது நம்ம இந்த தலைப்பு என்ன சொல்றதுன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசர்கள் அப்படின்னு பார்க்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா, வட இந்தியா உலோகம் அரேபியர்கள் இந்தியாவுக்கு நுழைவதற்கு முன்னால் வட இந்தியாவில் யாரெல்லாம் ஆட்சி செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வட இந்தியா உலோகம் வடமேற்கு, மேற்கு, மத்திய அல்லது கிழக்கு முழுவதுமே ராஜபுத்திரர்கள் என்பவர்கள் ஆட்சி செய்தார்கள்.
ரஜபுத்திரர்கள் மகன் யார் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்கு கிட்டத்தட்ட சித்தூர் பகுதியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய வீர தீரமிக்க ஒரு இனக்குழு ரஜபுதம் அப்படின்னா ரஜபுத்திரனுடைய வம்சாவளி மக்கள் அப்படின்னு அதாவது ரஜபுதம் அப்படின்னு சொல்றாங்க. அது மிக முக்கியமான மூன்று தேசத்தை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா ஒண்ணு சித்தூர், இன்னொரு மாதவம், இன்னொன்று குறிப்பிடறாங்க. இதுல சித்தூர் பார்த்தீங்கன்னா சின்ன மாகாணம். ரஜபுத்திரர்கள் அனைவருமே எங்க குழுவி இருந்தார்கள் அவருடைய மிக முக்கியமான பகுதி என்ன சித்தூர். சித்தூரில் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர் ராணா என்பவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதவ பகுதியை படையெடுத்து அந்த மாதவத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த வெற்றியின் நிறைவாக சித்தூர் ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறார். அதை ஜெய் தப்பா என்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கூல் அதை நீங்க படத்துல பார்க்கலாம், புத்தகத்தில் இருந்து அது ஒரு நிகழ்ச்சி. எப்படி நம்ம வந்து தாஜ்மஹால் உடைய நிகழ்ச்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1000 கட்டப்பட்ட பிரதேசத்திற்கு தஞ்சாவூர் கோயில் கொண்டிருப்போம். அதே போல பாண்டியால் வடிவமைக்கப்பட்ட மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரை மற்றும் ஆயர்கால் மண்டபம், அதே போல வட இந்தியாவில் பல்லவரால் கட்டப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற மாமல்லபுரம் குகை கோயில்கள், இவை அனைத்துமே வரலாற்றில் இவர்கள்லாம் வாழ்ந்தார்கள், இவர்கள்லாம் நன்மையை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்காட்டுவதற்கான ஒரு அடையாளங்கள் தான் இந்த கட்டடக்கலை ஸ்தூபி, குறிப்பினா ஸ்தூபி போன்ற அனைத்துமே. இது வந்து நமக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு, வாழ்வியல் முறை தெரிந்து கொள்வதற்கான அடிப்படை சூழல்கள் அனைத்தும் அதை மாணவர் புரிந்து கொள்ளும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாணவர்கள் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சோம்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பக்கத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தனை வாசல் இருக்கு, அதை போய் நீங்க பார்க்கலாம். அம்மா அப்பாவோடையோ அல்லது பள்ளிக்கூடத்தின் வாயிலாகவோ தஞ்சாவூர் பிரதேச கோயில் பார்க்கலாம். நீங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் டெம்பிளுடைய கோபுரத்தை பாருங்க, ஒரு அற்புதமான கட்டடம். அதே போல தஞ்சாவூர் போது போல கங்கை கொண்ட சோழபுரத்தை போய் பார்ப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா மாணவர்கள் வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு. இது சம்பந்தமாக நீங்க நம்ம கல்வி சேனல்ல வரக்கூடிய தீக்ஷா ஆப்ல போனீங்கன்னா இதுக்கான நிறைய வீடியோஸ் பாட சம்பந்தமான வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க அதை மாணவர்கள் அதையும் பார்க்கணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க பள்ளியில உங்க ஆசை நிச்சயமாக வகுப்படுத்தும் பொழுது ஆடியோ சொல்லுங்க, இதெல்லாம் கண்டிப்பா காட்டுவாங்க. இனிவரும் அதற்கான மிகப்பெரிய ஒரு கல்வி நோக்கத்தின் அடிப்படையில் தமிழக அரசு கல்வித்துறையில இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அப்ளிகேஷன் வழங்கியிருக்காங்க. அதை மாணவர்கள் பயன்படுத்திக்கணும் இந்த காலத்தில். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வட இந்தியாவில் மேற்கு பகுதி முழுவதும் ஒரு இனம் ஆட்சி செய்யறது, அது பிரதிகாரங்கள் என்ற ஒரு வம்சாவளியினர். அடுத்தது கிழக்கு பகுதி பார்த்தீங்கன்னா வங்கத்தை சுற்றியில் பகுதியில் அனைத்தும் வாழல் என்ற வம்சம் ஆட்சி செய்தது. இந்த இருபெரும் பிரிவுகளும் வெவ்வேறு வகையான ஆட்சிகளை செய்து கொண்டு மக்களுக்கான நன்மையை செய்தவர்கள். அதே சமயத்துல பிரதிகாரங்கள் மிக மிக வலிமை வாய்ந்தவர்களாக ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கன்னோஜ் பகுதிகளை வந்து ஆட்சி செய்திருக்காங்க. கிபி 712 அரேபியர்கள் சிந்தனை கைப்பற்றி விட்டு இந்தியாவுக்கு நுழைய முற்பட்ட பொழுது இந்த ராஜபுத்திரர்கள் பிரதிகாரம் தான் வந்து எதிர்த்து அவர்களை உள்ளே வரவிடாமல் தடுத்து ஆட்சி மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது மறக்க முடியாத கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை அரேபியர்களால் இந்தியாவில் நுழைய முடியாமல் போன காரணம் வட இந்தியா முழுவதும் மிக சிறப்பான வலிமை படைகளோடு மிக உடல்மான ஆட்சி செய்தவர்கள் ராஜபுத்திரர்கள். பல வகையான வம்சாவளி சென்றவர்கள் அது வந்து நம்ம பிரதிகாரம் சொல்லலாம், சோழகன் சொல்லலாம், சவுகான் சொல்லலாம், கோமர் சொல்லலாம், நீங்க அனைத்து பிரிவுகளுமே வட பகுதி முழுவதுமே சிறந்த ஆட்சி வகிக்கிறார். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அறிமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுகத்தில் பாருங்க ராஜ்புத் அல்லது அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜபுத்ரா அல்லது ஒரு சமஸ்கிருத சொல், அவருடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜவம்ச அல்லது ரஜபுத்ர வம்சாவளி ரத்தவழி தோன்றல் அல்லது வழி தோன்றல் அவரது வாயிலாக வந்தவர்கள் ஒரு குடும்ப பாரிசாக வந்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இவ்வாறு சிறு சிறு குழுக்களாக இருந்த ரஜபுத்தர்கள் ஒரு பெரிய குழுவாக ஒரு இனத்துடைய தலைவர் அடிப்படையில பெரிய குழுவாக மாறினார்கள். அதற்கு காரணம் அரசர் அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் மிகப்பெரிய பேரரசை உருவாக்கி பெரிய அரசாக ஆட்சி செய்தவர். அவர் இறந்த பிறகு அவருடைய அரசரை நலிவுற்றது. பிறகு ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு ரஜபுத்திர குழுக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அங்காங்கே ஒரு சின்ன சின்ன சிற்றரசை உருவாக்கி இருந்தார். அப்படி உருவாக்கியவர்கள் வந்து மிக முக்கியமான வந்து மூணு வம்சங்கள், ஒன்னு சூரியகுலம், ரெண்டு சந்திரகுலம், மூணு அக்னிகுலம்.
இந்த மூன்று பிரிவினரும் மிகப்பெரிய அளவுல ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா பண்டல்கட்டுல தோமர்களும் சிறப்பாக ஆட்சி செய்தவர்கள். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிபி 1829 ஜேம்ஸ் டாட் என்னும் கீர்த்திசை புலவர், அவர் வந்து இந்தியாவில் நுழைந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வட மாநிலம் முழுவதும் பயணம் செய்து அங்கிருந்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் அனைத்தும் ஆராய்ச்சி செய்து அவர் கண்டுபிடித்த உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 36 ரஜபுத்திர அரச குலங்கள் இந்தியாவில் இருந்து பட்டியலிட்டார். அதுல மிக மிக முக்கியமான 4 ரஜபுத்திர அரச குலங்களை அவர் வந்து அடையாளப்படுத்தினார். 1 பிரத்திகாரர்கள், 2 சௌகான்கள், 3 சோலங்கிகள், 4 பரமாரர்கள். இந்த 4 இனம்தான் வந்து 7வது 12வது கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஆட்சி வட இந்தியா முழுவதும் ஆட்சி இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்தது பார்த்தோம்னா புவனம பார்க்கிறோம். இப்ப இந்த புத்தகத்துல நம்ம ரெண்டா பிரிச்சு இந்த மொதல் எபிசோட்ல ராஜபுத்திரருடைய பங்களிப்பு எப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா ரெண்டு இனங்கள் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். 1 பிரதிகாரம், இன்னொன்று பாலர், அப்புறம் சௌகன். இந்த 3 இந்த எபிசோட் வந்து முடிவு போறோம். அப்புறம் அடுத்த எபிசோட்ல இந்த பிரதிகாரம் பிரதிகாரம் மற்றும் பாலர்கள் எவ்வாறு கலை கட்டண இலக்கியங்கள்ல தன்னுடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இஸ்லாமிய தோற்றத்தையும் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்க போறோம். இப்ப தொடர்ச்சியாக மாணவர்களே, முதல்ல இந்த ரஜபுத்திர முதல் வம்சம் பிரதிகார வம்சம், இவங்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு பூஜர அரச வம்சம் என்று சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6வது 100வது வம்சம் உருவாகியது. இந்த வம்சத்தை உருவாக்கியவர், வம்சத்தை ஏற்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா, ஹரிச்சந்திரா என்ற ஒரு ராஜர், ரஜபுத்திர. அவரே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புல இந்த ஒரு ரஜபுத்திர அரசை ஏற்படுத்தினார். அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா முதலாம் நாகபுத்திரர், அவர் மிகப்பெரிய அரசருடைய தன்னுடைய பங்களிப்பு மிக அதிகமாக வழங்கியவர்கள். மிகப்பெரிய பேரரசாகவே மாற்றுவதற்காக பல இடங்களில் போர் செய்து மிகப்பெரிய ஆட்சியை உருவாக்கி வலிமை வாய்ந்த அரசவை அவர் உருவாக்கினார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8வது 100வது அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. பாத்தீங்கன்னா ஜோத்பூர் பகுதி மற்றும் குவாலியர் வரை தன்னுடைய எல்லை வெளிப்படுத்தியிருக்கார். ஜோத்பூர்ல இருந்து குவாலியர் வரக்கூடிய எல்லை வெளிப்படுத்தி மிகப்பெரிய அரசாக அவர் ஆட்சி செய்திருக்கார். அவருக்கு பிறகு அவரே அவருடைய ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அரேபிய இந்தியாவுக்கு படையெடுக்காமல் தன்னுடைய ஆட்சி அறைகளை உருவாக்கி மிகப்பெரிய படைகளோடு அறைகளுக்கு அச்சுறுத்தலாக தன்னுடைய ஆட்சியை சிறப்பாக செய்தார். அவர் பிறகு பாத்தீங்கன்னா வம்சி ராஜா, அது அர்த்தம் பண்ணார் ராஜா. இவர் வட இந்தியா முழுவதும் இவருடைய சுபாவம் நல்ல ஒரு அவர் அடித்தளம் நாகப்பட்டினம் அடித்தளம் விட்டு அந்த அரசவம்சத்துக்கு மிக பரவலாக முன்னெடுத்து செல்ல ஆசைப்பட்டவர். அதே சமயத்துல அவருக்கு என்ன ஆசைனா வட இந்தியா முழுவதும் பிரதிகாரங்கள ஆட்சியா இருக்க வேண்டும் என்று கருதியவர். இருப்பினும் அவரால் சரியாக பயன்படுத்த முடியல. பிறகு அவருக்கு ஒரு ஆசை வந்தது, கண்ணோச்சி பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. கண்ணோச்சி பகுதி கைப்பற்ற முயற்சி தான் என்று தெரிந்ததுமே வங்கத்தை ஆட்சி செய்து கொண்ட பாலவம்சத்துடைய மன்னர் தர்மபாலருக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஊட்டியது காரணமாக வங்கத்திற்கும் பிரதிகாரத்துக்கும் ஒரு வகை ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும், பிரதிகாரருக்கும் பாலருக்கும் சோழங்கியருக்கும் எல்லோருக்குமே இந்த கண்ணோச்சி மேல ஒரு கண்ணுங்க, கண்ணோச்சி மேல எல்லாருக்கும் ஒரு கண். காரணம்னா மிக பரந்த பூமி, விவசாய பூமி, ஆற்றோரங்கள் இருக்கக்கூடிய பலமான பகுதி, அதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. அந்த ஆர்வத்தை வத்சராஜனால் பூர்த்தி செய்ய முடியும். அவருக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2வது நாகபட்டர் ராமபத்தர் 2 பேர் வராங்க. ஒரு மிகப்பெரிய சாதனை எல்லாம் புரிய முடியல. ராமபத்தருடைய மகன் மகிர போஜா அல்லது போஜா அவர் வந்து அரசாங்கி வராரு. அவர் மிகப்பெரிய அரசாட்சியை விரிவுபடுத்துகிறார். பிரதிகாரம் அரசாட்சியை மிகப்பெரிய அவர்ல விரிவுபடுத்தி அதிகார நிலையை விரிவுபடுத்துகிறார். மிக சிறந்த மண்டலம் கூட பல அச்சுறுத்தலுக்கு உறுதியாக சமாளித்தவர். குறிப்பாக அதே பேருக்கு இந்தியாவுக்கு நோயா வந்திருப்பதற்கு தன்னால் ஆண்ட அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆட்சியை விரிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு விரிவுபடுத்தி ஒரு வலிமையான அரசை உருவாக்கி இருந்தார். அப்புறம் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவருடைய ஆட்சி வந்து நலிவுற ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட பிரதிகார ஆட்சி மேற்கு இந்தியாவில் நலிவுறும் பொழுது கிழக்கு பகுதியில் வங்கப்பகுதி ஆட்சியில் உள்ள பாலர்கள் மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாகவும் வடமேற்கு பகுதியில் சௌகான்கள் மிகப்பெரிய வளர்ச்சி இருப்பாங்க காரணமாக அமைந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வம்சத்தை வந்து பிரதிகாரம் உருவாக்கி கடைசியாக இந்த வம்சராஜ ஒரு அந்த பிரதிகாரம் ஆட்சி அதன் பிறகு பாத்தீங்கன்னா பாலர்கள், இந்த பால வம்சத்தை உருவாக்கிய பெயர் பாத்தீங்கன்னா கோபாலன். மிகவும் சிறந்த திறமையான ஒரு மனிதர்.
அவர் ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வந்து ராஜபுத்திரர் அல்ல, திறமையான மனிதர், மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அரசராக நியமனம் செய்யப்படுவார். மாணவர்களே, நம் தொடர்ந்து இந்த நிகழ்வுல பாலகம் பத்தி நம்ம அடுத்த ராஜபுத்திரர்கள் வம்சாவளியை பற்றி பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே சொன்னது போல இந்த பாலகத்தை தோற்றிருந்தவர் கோபாலர் என்பவர். இவர் வந்து ராஜபுத்திரர் அல்ல, அதான் நீங்க மாணவர் தெரிஞ்சு கொண்டு நம்ம கிருத்திகாரனுடைய வம்சத்தை பார்க்கிறோம். அதை பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வம்சத்தை உருவாக்கியவர் ஹரிச்சந்திரா, அவர் பிறகு நாகப்பட்டர், அதன் பிறகு வம்சி ராஜா, தென் இரண்டாம் நாகப்பட்டர், அதன் பிறகு மிக்சர் போஜா, இப்படி பல பேர் பார்த்தா அவர் அனைவருமே ராஜபுத்திரர்கள். ஆனால் இந்த பாலவம்சை தோற்றுவித்த கோபாலர் ஒரு ராஜபுத்திரர் அல்ல, அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, மக்களாக தேர்ந்தெடுத்த ஒரு அரசராக இருக்கிறார். கிட்டத்தட்ட கிபி 75 to 77 வரைக்கும் சிறந்த ஆட்சி. அவருக்கு பிறகு அவருடைய மகன் தர்மபாலர் ஆட்சி பண்றார். அவரை போல இவரும் சிறந்த ஒரு மிக வித்தியாசமான அளவுல ஒரு மிகப்பெரிய பரந்த ஆட்சியை கொண்டு வந்தவர் இவர். இவர் வந்து ஒரு பௌத்த மதத்தை விரும்பி அவருக்கு தேவையான என்னென்ன உதவிகள் இருக்குமோ அவ்வளவும் செய்தவர். அதற்காக விக்ரம் சிலை என்ற இடத்துல ஒரு பௌத்த மடாலயத்தை கட்டி பௌத்த கல்வி வளர்ச்சி அடைவதற்காக அந்த மத சார்ந்தவருக்கு மிக அதிகமான பங்களிப்பு செய்தவர். இவருக்கு பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தேவபாலர். இவரை விட அவர் அதிகமாக பௌத்த மதத்திற்கு நிறைய மக்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுத்திருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பௌத்தர்களுக்காக 5 கிராமங்களை வழங்கியவர். தர்மபாலரை விட தேவபாலர் அதிகமாக இந்த ஆட்சி வந்து விரிவுபடுத்தியவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம், இப்ப இருக்கிற மேற்கு வங்கத்திலிருந்து இப்ப இருக்கிற அஸ்ஸாம் வரைக்கும் தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தியவர். இப்ப இருக்கக்கூடிய மக்களாக பங்களாதேஷ் உட்பட அனைத்து பகுதிகளும் அந்த காலத்துல பாலருடைய மிக பரந்த பூமியாக விளங்கியது மிக மிக முக்கிய காரணம் தேவபாலர். சிறந்த கல்விமான், ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பவர், ஒரு யதார்த்தமானவர், சிறப்பான ஆட்சியை செய்தவர். கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே தர்மபாலரும் தேவபாலரும் அற்புதமான ஆட்சியை செய்தவர்கள். அதை பார்த்துவிட்டு ஒரு சமூக சீர்திருத்தவாத எழுத்தாளர் ஒருத்தர் மஜும்தார் என்பவர் என்ன சொல்றாருன்னா, வங்கத்தின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் இவருடைய ரெண்டு பேருடைய ஆட்சி அப்படின்னு அவர் இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி பற்றி ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கார். அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சியை ரெண்டு பேரும் வழங்கியிருக்காங்க. அதன் பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5 பேர் ஆட்சி இருக்காங்க. அவரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க ஆட்சி அவரால் வழங்க இயலுது. அதன் பிறகுதான் முதலாம் மகிபாலர் என்பவர் 1988 to 1938 1938 ஆட்சியை நல்ல ஆட்சியை மக்களுக்கு வழங்குகிறார். பாலவம்சத்தை சேர்ந்தவர், மிக சிறந்த வலிமிக்க அரசர், பரந்த பூமியை சிறந்த நிர்வாகி செய்தார். அவருக்கு தென்னகத்தில் தன்னுடைய ஆட்சி விரிவாக்க வேண்டும் என்று மிக ஆசைப்பட்டார். ஆனால் அது பயணிக்கிற காரணம் தென்னிந்தியாவுடைய மிக புகழ் வாய்ந்த சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழன் படையெடுத்து வாரணாசி வரை தன்னுடைய அதிகார விஸ்தரிப்பு செய்ததன் காரணமாக ராஜேந்திர சோழனை எதிர்க்க இயலாமல் அவர்களுடைய வம்சத்தை பாலவம்சத்தை அதிகமாக விரிவுபடுத்த முடியும். அது ஒரு மிக முக்கிய காரணம் மகிபாலர். மகிபாலரும் பௌத்த மதத்துக்காக நலந்தா பல்கலைக்கழகம், மற்ற பௌத்த மடாலயங்கள் அனைத்தும் குறிப்பிட்டு புதிய கட்டணங்கள் கட்டி கொடுத்து மிகப்பெரிய ஆட்சியை வழங்கியவர். மாற்று கருத்து கிடையாது. இவ்வாறு நாம் இந்த வட இந்தியாவில் கிட்டத்தட்ட 2 ஆட்சி பார்த்தோம். மிகப்பெரிய பரந்த ஆட்சி ஒன்று கிருத்திகாரர் ஆட்சி, இன்னொன்று பாலர்கள் ஆட்சி. அதன் பிறகு கோமர்கள் இருக்காங்க, சௌகான்கள் இருக்காங்க, சந்தில இருக்காங்க. இவங்கள ரஜபுத்திரர்களே சின்ன சின்ன பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள். மிக பரந்த ஆட்சி செய்தவர் யாரு பார்த்தீங்கன்னா கிருத்திகாரர்களும் பாலர்களும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது சௌகான்கள். சௌகான்கள் பார்த்தீங்கன்னா கிபி 956 to 1192 இடைப்பட்ட காலத்துல அவங்க ஆட்சியாளர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் கிழக்கு பகுதியில சாகப்பொடி நகர்ல ஒரு தலைநகர் தெரிவு சௌகான் ஆட்சி துவங்கிறார்கள். இந்த சௌகான் வம்சத்தை தோற்றுத்த பேர் என்ன மாணவர்களே, சிம்மராஜ் என்பவர். பேர்லாம் நீங்க ஞாபகத்து வச்சுக்கணும். மாணவர்கள் நான் சொல்றேன், வரலாற்றுல நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு நிகழ்வு எங்க நடந்தது, அந்த நிகழ்வு நடந்த ஆண்டு, அந்த நிகழ்வு யாருக்கு யாருக்கு நடந்தது, இந்த 4 விஷயங்களை நீங்க கவனத்து வச்சுட்டீங்களா மாணவர்களே, உங்களால் வரலாற்றை சிறப்பாக படிக்க முடியும், வரலாற்றை சிறப்பாக எழுத முடியும். ஒரு வரலாற்றுக்கு அடிப்படையே என்னன்னா யார் யாருக்கு எங்க நடந்தது, எந்த ஆண்டில் நடந்தது, இந்த விஷயங்களை நீங்கள் மறக்காமல் மாணவர்கள் தங்கள் மனதில் பதிவு செய்யணும். வரலாறு ஒரு அற்புதமான பாடம், நீங்க வந்து படிக்கணும். வரலாறு தான் நம்ம இப்ப இருக்கிற
இந்த ரஜபுத்திரர்கள் மட்டும் அப்படி நினைக்காதீங்க. இந்த ரஜபுத்திரர்களுக்கு அப்புறம் எப்படி வந்து ரஜபுத்திரர்கள் வந்து பலவீன பலவீன ஆனவுடன் எப்படி அரேபியர்களுக்குள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, உலக நாடுகளில் எல்லாம் எவ்வாறு ஆட்சி நடைபெற்றது அப்படின்னா மாணவர்களுங்க கோர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த நவீன உலகத்துல நம்ம கம்ப்யூட்டர்ஸ் போடுறது இருக்கோம், செல்போன் ஹேண்டில் பண்றோம், அந்த அளவுக்கு வந்ததுன்னா இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்த நல்ல நிகழ்வுகள் தவறான நிகழ்வுகள் அதனுடைய பாதிப்பு அதனுடைய வளர்ச்சி தான் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நமக்கு பல வகையான வசதிகளை செய்து கொடுக்கும். அதனால் வரலாறு என்பது மாணவர்கள் மிக முக்கியமானது. வரலாற்று புத்தகத்தை தூக்கி எறிவதும் வரலாற்றத்தை பார்க்காமல் இருப்பதும் சரியான பொருளாகும். அதனால் மாணவர் எப்பவுமே வரலாறு படிக்கணும். வரலாறு என்பது ஒரு நிகழ்வை பதிவு செய்து எதிர்காலத்துல மாணவர்களுக்கு, எதிர்கால சந்ததிகள், எதிர்கால நாடுகளுக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதமான அமுத சுரபி, அமுத சுரபின்னு சொன்ன கூட அது பொருத்தமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பார்த்து நீங்க வந்து தவறாம இந்த சிம்மராஜ் என்ன பண்றார், சௌகானுடைய மிக முக்கியமான ரஜபுத்திரர், அந்த ரஜபுத்திர வம்சத்தை தோற்றியிருந்தவர், புதிதாக ஒரு நகரை உருவாக்குகிறார், அஜ்மீர் என்ற நகரை அவர் உருவாக்குறார். அப்புறம் அவருக்கப்புறம் சில பல அரசர் வர்றாங்க, ஒரு மிகப்பெரிய புகழ் வாய்ந்த அரசாக யாருமே அந்த அரச ஆட்சியில இல்லை. அதுல கடைசி ஒருத்தர் அவர்கள் தான் பிருத்திவிராஜ் சௌகான், மிக சிறந்த மாமன்னர், மிக வரலாற்றுல இந்தியாவுக்குள்ள அரேபியர்கள் வருவதற்கு தடுத்த வாமன், கோரி உள்ள வருவதற்கு தடுத்த, கச்சேரி உள்ள வருவதற்கு தடுத்த மிகப்பெரிய அரசர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வடமேற்கு பகுதியில் ஒரு அரேபருடைய தொழில் அதிகரித்து அதிகரிக்க வடமேற்கு பகுதியில் கூடிய இந்து அரசர்கள் ஒன்று சேர்ந்து பிருத்திவிராஜ் தலைமையில ஒரு மிகப்பெரிய படைபலத்தை ஏற்படுத்திட்டு முகமது கோரி இந்தியாவுக்குள்ள நுழைவதற்காக அடிக்கடி தொந்தரவு கொடுத்துருக்க பஞ்சாப் பகுதியில குருக்கன் பகுதியில திரும்ப திரும்ப தொந்தரவு கொடுத்துருக்கு. 1991ல முதல் ட்ரெயின் போன் டெல்லிக்கு அறியக்கூடிய ட்ரெயின் பகுதியில ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா கோரி முதல் தோல்வி அடைகிறார், பிருத்திவிராஜ் சௌகான் வெற்றி பெறுகிறார். ஆனால் தோல்வி அடைந்த கோரி சும்மா திரும்ப போயிட்டு தனக்கு தேவையான படைகளை திரட்டி கொண்டு இந்தியாவுக்கு நம்ம தவறு செய்யப்பாத கண்டுபிடிச்ச அடக்குமுறை வந்து உருவாக்க முயற்சிக்கிறார். அப்புறம் வேறு வழி இல்லாம இரண்டாவது திரையின் போர் 1892 அதே இடத்துல நடந்திருக்கு. மிகப்பெரிய படைப்படைப்போட வந்து முகமது கோரி வெற்றி பெறுகிறார். போரில் பிருத்திவிராஜ் சௌகான் தோல்வி அடைகிறார், தோல்வி அடைந்ததும் அவர் கொல்லப்படுகிறார். இவ்வாறாக நம்ம ஒரு பாடத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நாட்டிற்கு ஒரு மன்னன் எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்தி கொண்டான், மக்களுக்காக எவ்வளவு மிக முக்கியமான நல்ல காரியங்கள் செய்கிறார் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்வார். அவ்வாறு தொடர்ச்சியாக நாம் வரலாறு படிக்கும் பொழுது நம் எதிர்காலத்துக்கு தேவையான நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல வெறும் ஆட்சி மட்டும் செய்யாமல் விவசாயம், மருத்துவம், கல்வி, கலை, இயல், இசை, நாடகம், கட்டடக்கலை, ஓவியம் இவை அனைத்திலும் கிட்டத்தட்ட பெரும்பாலான மன்னர்கள் கவனம் செலுத்துகிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்துக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் எண்ணிக்கை அதிகரித்துட்டே இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற கட்டடக்கலை வந்து புகழ் வாய்ந்த கட்டடக்கலைகள் நிறைய இருக்கு. இதுல நம்ம அடுத்தவங்க பார்க்க போறோம், அடுத்த பார்த்து கவனிக்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கிற பேலஸ், உதய்பூர்ல இருக்க ஏரிக்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பேலஸ், அப்புறம் கோட்டை, ஆம்பூர் கோட்டை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக பயங்கரமா கட்டப்பட்டிருக்குது. எல்லாமே மலையுடைய மேல கட்டப்பட்டிருக்குது. அவங்க ஏற முடியாத மலையில அதை கட்டியிருக்காங்க. அரண்மனையிலிருந்து கீழே அந்த ஒரு நகரையை பார்க்கணும், அந்த அளவுக்கு ஒரு மிக பிரமாண்டமாக கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு அது ஒரு பிரமாண்டமா தான். பள்ளியில் படி மாணவர்களை நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமையானால் நீங்கள் உங்களுடைய பள்ளியின் சார்பாகவோ அல்லது உங்களுடைய பெற்றோர் சார்பாகவோ நீங்கள் நிச்சயமாக வட இந்தியாவில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் இருக்கக்கூடிய பகுதிகள் சித்தூர், ஜோத்பூர், கான்பூர் மற்றும் ஆக்ரா போன்ற நகரங்களை நீங்கள் வாய்ப்புகளை கூட பாருங்கள். ஒரு வரலாற்றை படிப்பதற்கு உங்களுக்கு அது மிகவும் ஒரு உத்வேகமாக இருக்கும். அதே போல தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னா மதுரை மீனாட்சி கோவில், ஆயிரங்கால் மண்டபம், நம் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய சித்தலவாசல், திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், அஞ்சாவில் இருக்கக்கூடிய பிரதேசம் பிரதேச கோவில்,
மற்றும் கங்கை சொல்ற ஒரு கோயில், இவை அனைத்தும் நீங்க பாருங்க. இவை அனைத்தும் கட்டடக்கலைக்கும் மிகப்பெரிய உதாரணம். எவ்வாறு அந்த காலகட்டத்தில் மாபெரும் கட்டடங்களை கட்டிய பாலி மாணவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால் தான் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய, நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய கல்லூரி படிப்பும் உங்களுக்கு இது ஒரு உத்வேகமாகவும் வளர்ச்சியுடனாக இருக்கும் என்று விரும்புகிறோம். இந்த எபிசோடு இதோட நம்ம முடிஞ்சிருக்கேன். அடுத்த எபிசோட்ல நம்ம இந்த பார்த்த ரெண்டா பிரச்சனை நம்ம பேசுவோம். அடுத்த எபிசோட்ல ரஜபுத்தருடைய கலை, கட்டடக்கலை மற்றும் இஸ்லாமிய தோற்றம் இதெல்லாம் பார்க்க போறோம். மாணவர்களே, நன்றி, வணக்கம்.